அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இறையடியார் திருத்தந்தை 12 பத்தியநாதர் என்று அழைக்கப்பட்ட 12 பயஸ் அவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லா திருத்தந்தைகளுமே மரியன்னை திருத்தந்தைகளாக, அன்னை மரியா மீது பற்றுதல் மிக்கவர்களாக, ஜபமாலை மீது பக்தி கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இருப்பினும் திருத்தந்தை 12 பயஸ் அவருடைய காலத்தில் அவர்கள் பல மரியன்னை சிறப்பு செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் 1950 ஆண்டு நவம்பர் முதல் நாள் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தார், விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை ஒரு நம்பிக்கை பேருண்மையாக, மேரியன் டாக்மாவாக அறிவித்தார். நமக்கு தெரியும், 4 மரியன்னை நம்பிக்கை பேருண்மைகள் இருக்கின்றன. அன்னை மரியா இறைவனின் தாய், அன்னை மரியா முப்பொழுதும் கன்னி, அன்னை மரியா அமல உற்பவி, அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தவர். இந்த 4 தான் மரியல் நம்பிக்கை பேருண்மைகள், மேரியன் டாக்மாஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 4 கடைசியாக அறிவிக்கப்பட்டது இந்த அசம்ஷன், அன்னை மரியாவின் விண்ணேற்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 நாள் இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருவின் தொடக்கத்திலிருந்தே இது இறை மக்களின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை பேருண்மையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது 1950 ஆண்டு நவம்பர் 1 நாள். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் திருத்தந்தை 12 பயஸ். அது மட்டுமல்ல, மரியன்னை ஆண்டு என்று ஒரு ஆண்டை அறிவித்திருக்கிறார். அந்த ஆண்டு முழுவதும் நாம் அன்னை மரியாவுக்கு சிறப்பான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று. ஆகவே திருவையில் முதன் முதலாக மரியன்னை ஆண்டை அறிவித்தவர் திருத்தந்தை 12 பயஸ். அதற்கு பிறகு திருத்தந்தை 2 ஜான் பால் 1987 ஆண்டை மரியன்னை ஆண்டாக அறிவித்து அதை நாம் கடைபிடித்தோம். அதே போலவே திருத்தந்தை 12 பயஸ் அரசியான அன்னை மரியா என்ற விழாவை அறிமுகப்படுத்தினார். நாம் எல்லாரும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து ஒரு அரசர் என்றால் அவருடைய தாயான மரியாவும் ஒரு அரசி தானே. எனவே அரசியான அன்னை மரியா என்ற விழாவை திருவை வழிபாட்டு கேலண்டரிலே அறிமுகப்படுத்தியவர் திருத்தந்தை 12 பயஸ். அது மட்டுமல்ல, போர் மேகங்கள் உலகை சூழ்ந்த பொழுது அன்னை மரியாவுடைய அடைக்கலத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, மனு குலத்தை மரியாயின் மாசற்ற துரியதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த மன்றாட்டை, ஜபத்தை அவர் உருவாக்கினார். ஆகவே ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும், உலக நாடுகளில் அமைதி விளங்க வேண்டும் என்கிற புகழ்பெற்ற மன்றாட்டுகள், பாவிகளுக்கு அடைக்கலமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, உலகில் அமைதி அன்பு மகிழ்ச்சி நிலவ மன்றாடும் என்று சொல்கிற இந்த மன்றாட்டுகள் எல்லாம் திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. நாம் உலக அமைதிக்காக ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர் புனித 12 பயஸ். உலக அமைதி என்பது எக்காலத்திலுமே ஒரு நெருக்கடியாகவே இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே உலகில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அமைதியின் அரசியான அன்னை மரியாவிடம் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனு குலத்தை அன்னை மரியாவிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலக நாடுகளை அன்னை மரியாவிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜபமாலை ஜபிக்க வேண்டும். ஆகவே இந்த செய்தியை நாம் பல விதங்களில் பெற்றுக்கொள்கிறோம். பாத்துமாவில் காட்சி தந்த அன்னை மரியா உலக அமைதிக்காக ஜபமாலை ஜபிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே எப்பொழுதெல்லாம் உலகில் போர் சூழல் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஜபமாலை ஜபிக்க வேண்டும். அண்மை காலத்தில் சிரியாவில் போர் நடந்த பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் 6 மில்லியன் ஜபமாலைகளை அனுப்பி வைத்தார் என்று ஒரு செய்தியை நாம் வாசித்தோம். ஜபமாலை ஜபியுங்கள், ஜபமாலை ஜபிக்க ஜபிக்க அமைதி நிலவும். நாடுகளில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களிலும் அமைதி நிலவும்.
நம்முடைய குடும்பங்கள் இன்று அமைதியின்றி தவிக்கின்றன என்றால் அங்கே அன்னை மரியாவுடைய ஆதரவு இல்லை என்றுதான் பொருள். அங்கே குடும்ப ஜபம் இல்லை, இறைவேண்டல் இல்லை. எனவே ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக முழந்தால் படியிட்டு இயேசுவின் திருஹயத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், மரியாயின் மாஸ்டர் இதயத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஜபமாலை ஜபிக்க வேண்டும். சேர்ந்து ஜபமாலை ஜபிக்கின்ற அனைத்து குடும்பங்களும் ஆசி பெற்ற குடும்பங்களாக விளங்கும். எனவே இறையடியார் திருத்தந்தை 12 பயஸ் அவர்களுடைய அறிவுரை ஏற்று அனைவரும் அமைதிக்காக மன்றாடுவோமாக, ஜபமாலை ஜபிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.